அனைவருக்கும் வணக்கம். ராமாயணத்தில் வாழ்ந்த இன்றைக்கு நம்முடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருமே அவங்க அவங்க குணத்தில் ஆகச்சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. ராமாயணத்தில் ராமர் பெரிய ஒரு மிக சிறந்த குணவானா, லக்ஷ்மணன் குணவானா, பரதன் குணவானா, சத்ருகுணன் குணவானா, இல்லை சீதை காட்டுக்கே சென்ற சீதை குணவானா, இவர்களெல்லாம் காட்டுக்கு அனுப்பிவிட்டு லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மலை இருந்தார் கணவரை பிரிந்து அவர் குணவானா, இல்லை பரதன் 14 ஆண்டுகள் சிறப்பை வைத்து கொண்டு ஆட்சி எப்படி எதை யாருடைய தன்மை மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, ஏன்னா ஒவ்வொருத்தருமே அதாவது பண்பில் சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கும் ராமாயணம் போற்றப்படுகின்ற நாமெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காவியமாக என் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நாம் அதில் பார்க்க போகிறது வந்து மிக முக்கியமான பாத்திரம் ராமாயணம். ராமன் வந்து காட்டுக்கு போகணுன்னு முடிவாயாச்சு. அவர் போய் தன்னுடைய மேக்கப் மாற்றிக்கொண்டார், மர உரி தரித்து கொண்டார். ராமர் கிளம்பிட்டார். உடனே மனைவி சீதை என்ன சொல்கிறார், நீ இருக்கூட இருந்தாயா அயோத்தின்னு சொல்கிறா. அவரும் கிளம்பியாச்சு, அவளும் காஸ்டியூம் மாற்றிட்டாங்க, சீதை அம்மாவும் காஸ்டியூம் மாற்றிட்டாங்க. இப்போ அண்ணன் போகிறாரு, பின்னாடி என்ன பண்ணுறா லக்ஷ்மணன், இணை பிரியாத வாழ்ந்தவன் சிறு வயதுலேருந்து. அவன் என்ன சொல்கிறான், நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். நமக்கு எந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் முடிவு பண்ணல, உடனே கிளம்பணும். அப்போது அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, சுமித்திரை. நமக்கெல்லாம் தெரியும் சத்ருக்கணனும் லக்ஷ்மணனும் சுமித்திரையினுடைய மகன்கள். அந்த அம்மா கூப்பிட்டு, லக்ஷ்மணா ஐயடா, உங்கள் அண்ணன் தான் போய் போகிறான், அவன் எள்ளு தான் எண்ணெய்க்கு காயுது, எலி புளிக்கு என்னடா வேலை, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நீயும் உடனே போகிறோன்னு சொன்னால் உடனே என்ன சொல்கிறாரு, உடனே அவங்க வந்து அந்த அம்மா அவங்க வந்து அவ போகணும்னு சொன்ன உடனேவே ஒரு கண்ணில் ஒரு அழுகு இல்லை, ஒரு வருத்தம் இல்லை, ஒரு என்ன சொல் ஒரு மன ஒரு மன கொஞ்சம் கூட மன சுருக்கம் கூட இல்லை. உடனே, மகனே உனக்கு இனிமே வந்து ராமன் தான் தந்தை, சீதை தான் உன்னோட தாய், இவர்களோடே செல்லு நீ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு அளவற்ற சந்தோஷம் லக்ஷ்மணனுக்கு. அம்மாவோட காலில் எழுந்து திரும்பி போகிறான். போகும்போது அம்மா திருப்பி கூப்பிட்றாங்க. ஒரு கணம் லக்ஷ்மணன் கூட மனசில் ஒரு சஞ்சலம் வந்துடுது, என்ன அம்மா ஏதாவது போக வேண்டாம் அப்படி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இத்தனை நேரம் போக சொன்னாங்க, இனிமேல் ராமன் தான் உனக்கு எல்லாமே, சீதை தான் அம்மா அப்பா, ராமன் தான் அப்பான்லாம் சொல்லியாச்சே, இப்போ நம்மளை திருப்பி என்று திருப்பி மகனேன்னு திருப்பி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி திரும்பி பார்க்கலாம். திரும்பி போகும்போது திருப்பி போனோடனே சொன்னோம், இவனுடன் செல்லாதே அப்படின்னு சொல்கிறாரு. இவனு தூக்கி வாரி போட்டுடுது, இப்போ தானே போகணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அந்த அம்மா சொல்கிறாங்க, இவன் பின் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிமிஷம் லக்ஷ்மணனுக்கு அப்படியே ஒரு புலகாங்கிதம் சொல்லுவாங்களே அப்படியே உணர்வு பெருக்காயிடும். உடனே புரிந்து கொள்கிறான் லக்ஷ்மணன், நீ இவன் கூட போனீன்னா நீ என்ன, நீ வந்து அவனுக்கு தம்பிங்கிற இதோட ஒரு உரிமையோடு எல்லாமே எனக்கு வந்து எதெல்லாம் ராமனுக்கு இருக்கோ, நம்ம ராமன் கூட செல்லும்போது அந்த சரிசமமாக இருக்கக்கூடிய அந்த மமதை ஏற்படும், அந்த அகங்காரம் ஏற்படும், ஆனால் நீ செல்வதை எப்படி செல்லணும், பின் செல் அப்படின்னா அடியாளாக அடியவனாக சேவை செய்யக்கூடியவனாக, தாயும் தந்தைக்கு சேவை செய்யக்கூடியவனாக, அண்ணனுக்கு சேவை செய்யக்கூடியவனாக நீ செல்ல வேண்டும் அந்தமாதிரி சொல்கிறாங்க. அது கம்பராமாயணத்தில் அற்புதமான வார்த்தைகளோடு அதை விவரிக்கப்பட்டு, பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல், தம்பி என்னும் படியன்று அடியாரினில் ஏவல் செய்தி மண்ணும் நகருக்கு இவன் வந்தின் வா. கடைசியாக சொல்கிறாங்க அந்த அம்மா, இப்போல்லாம் போகிறீங்களே காட்டுக்கு போகும்போது எதோ எது வேணாலும் நடக்கலாம், ஒருவேளை ராமன் திரும்பி வர்றான்னா நீ அவன் கூட வரணும், ஒருவேளை ராமன் வரலை அப்படின்னா முன்னாடியே நீ போயிடு, செத்து போயிடு அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. எப்போ ஏற்பட்ட ஒரு அம்மாவாக இருக்க முடியும், யோசனை பண்ணி பாருங்க. தன்னுடைய மகனை கூட ராமனுக்காக இவன் வந்திடின் வா அதன்றேல் முன்னம் முடி என்றாள் என்று கம்பராமாயணத்தில் சுமித்திரையை பற்றி சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தாய் அந்த அம்மா இருந்திருக்காங்க. தர்மத்திற்காக, தர்மத்தை காப்பதற்காக பிறந்தவன் ராமன் என்பதற்காக, அவனை அடியுற்றி எல்லாமே நடக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனையும் கூட ராமனுக்கு உதவியாக, ராமனுக்கு சேவை செய்வதற்காக இந்த மாதிரி அண்ணனுக்காக உயிரை கொடு, அண்ணன் வரலைன்னா நீ முதல்ல போயிடு அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்பேற்பட்ட அந்த தாய் தான் இந்த தர்மத்தினுடைய தூண். இப்படி ராமாயணத்தில் அனைவருமே உயர்ந்த குணங்களை கொண்டவர்கள். வணக்கம்.